இன்னைக்கு இந்த நெகச்சுற்று அப்படின்னு சொல்லுவோம், நெக சுத்தி அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பிரச்சனை வந்து இந்த நெகத்துல இந்த ரெண்டு கண் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கண்ல வந்து ஆரம்பிக்கும். அதாவது இந்த ரெண்டு சைட்ல எந்த வரல வேணாலும் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம். முக்கியமா கைகள்ல வந்து இது அதிகமா வந்து பார்க்கலாம். பகல் டயத்துல நம்ம செய்யக்கூடிய வேலைகளின் காரணமாக நம்ம நெகத்துல கிருமிகள் படிகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நைட்டு நீங்க படுக்க போகும்போது இந்த கையும் காலையும் இந்த நெக கண்ணு முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து நீங்க கழுவிட்டு படுக்கிறது ரொம்பவே நல்லது. ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட். இந்த ஹீட் வந்து வெளிப்படும் ஒரு விதம் தான் வந்து இந்த நெகச்சுத்து. உடம்புல ஹீட்டை வந்து அப்ப நீங்க குறைக்கிற வேலையை பார்க்கணும். விட்டமின் குறைபாட்டினாலும் உங்களுக்கு வரலாம், இல்லைன்னா ரத்தம் வந்து சுத்தம் இல்லாம இருக்கிறதுனாலயும் உங்களுக்கு வரலாம். சோ இந்த காரணங்கள்லாம் வந்து உங்களுக்கு நெகச்சுற்று ஏற்படுவதற்கான காரணங்கள். சரி, நமக்கு நெகச்சுற்று வந்து வந்துருச்சு, இதை வந்து ஆரம்பத்திலே வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து நம்ம வீட்டுல இருக்க இயற்கை வைத்திய முறையில பாட்டி வைத்திய முறையில இதை வந்து குணப்படுத்தலாம். ஏன்னா இந்த நெகச்சுற்று வந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவு வந்து வலி கொடுக்கும், தாங்க முடியாத அளவுக்கு வலிக்கும். நம்மளால அன்றாட வேலைகள் வந்து பார்க்கவே முடியாது, முக்கியமா பெண்கள் வந்து இந்த சமையல் வேலையை வந்து பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து மிகப்பெரிய தொந்தரவு வந்து கொடுக்கும். அப்போ அதை வந்து இப்ப எப்படி ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து நம்ம வந்து முழுவதுமா வந்து குணமாக்க முடியும்னா, அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எளிய முறை தான் நான் இப்போ உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன பீஸ் கற்றால, இது வந்து சோத்து கற்றால உங்க வீட்டுகளுக்கு வெளியிலயோ இல்ல உங்க ஏரியால எங்க கிடைக்குதோ நீங்க வந்து அங்க வந்து இந்த சோற்று கற்றால சின்ன பீஸா வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பீஸ் போதும் முழுவதுமாவே இதை குணமாக்குறதுக்கு. இது என்ன பண்றீங்க அப்படின்னா, சைட்ல இருக்க அந்த முள்ளு முள்ளா இருக்க பகுதியையும் வெளிப்புறத்துல இருக்க அந்த தோலையும் வந்து சீவிட்டு உள்ள இருக்க அந்த ஜெல்லை மட்டும் தனியா எடுத்து நீங்க ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. இந்த கற்றாழை வந்து உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. அப்போ உங்களுக்கு ஹீட்னால ஏற்பட்ட அந்த நெகச்சுற்று வந்து ஒரு குளிர்ச்சி அடைந்து அதுல இருக்க கிருமிகள் அழியறதுக்கும் இந்த கற்றாழை வந்து ரொம்பவே உதவும். இது கூட நம்ம சிறிதளவு மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் கொண்டது. பாக்டீரியா நோய் தொற்றுகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். பூஞ்சைகள் படிஞ்சிருந்தாலும் அந்த கிருமிகளை அழித்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மஞ்சளுக்கு உண்டு. அப்போ இந்த மஞ்சளை வந்து நம்ம இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கற்றாழை வந்து சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கிட்டு நீங்க மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் சரிதான், இல்ல இதையே வந்து நல்லா பிசைஞ்சு நீங்க மிக்ஸ் பண்ணாலும் சரிதான், நல்ல ஒரு களிம்பு மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்து இதை நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு சிறிதளவு விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய்ன்றது ஆமணக்கு எண்ணெய், அந்த ஆமணக்கு எண்ணெய் சிறிதளவு வந்து ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இந்த நம்ம கலந்து வச்சிருக்க இந்த மிக்சிங் வந்து அதுல போட்டு லைட்டா சூடேத்தணும். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வைக்கும் போது அவ்வளவு ஒரு இதமாக இருக்கும், அதுக்காக நம்ம வந்து லைட்டா வந்து இதை சூடு பண்ணிக்கிறோம். லைட்டா சூடுபடுத்தி தனியா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து விரல்ல நகைச்சுற்று இல்ல, ஒருவேளை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எந்த விரல்ல இருக்கோ, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன், எந்த விரல்ல இருக்கோ அது மேல இதை வந்து எடுத்து அப்படியே அப்ளை பண்ணலாம். இல்ல அந்த ஸ்பூன்ல எடுத்து அது மேல நீங்க வச்சு கூட அப்படியே சுத்தி வந்து தடை விட்டுறலாம். நல்ல நெக கண்களுக்குள்ள வந்து இதை போற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நீங்க அதை சுத்தி வந்து மசாஜ் பண்ணிருக்கேன். கத்தால ஜெல் மற்றும் விளக்கெண்ணெய் வந்து சேர்றதுனால இது ரொம்பவே வந்து வலுவலுன்னு இருக்கும். நீங்க இதை வச்சதுக்கு அப்புறம் வந்து எந்த வேலையும் வந்து செய்ய முடியாது. அதனால நீங்க நைட்டு தூங்க போகும்போது கூட இதை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து தூங்கலாம். துணி வேணா சுத்திக்கலாம், நல்லா கனமா வச்சுட்டு நீங்க ஒரு துணியை சுத்திட்டு படுக்கிறா இருந்தாலும் படுக்கலாம். ஏன்னா பெட்ஷீட்ல மற்ற இதுலயும் ஒட்டாம இருக்கணும் அப்படின்றக்காக. காலையில எந்திரிச்சு நீங்க எடுத்துட்டு வாஷ் பண்ணிடலாம், இல்லைன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சிச்சுனாலும் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை வச்ச ஃபர்ஸ்ட் நாள்லயே வந்து உங்களுக்கு வலிகள் வந்து குறைஞ்சிரும். ஸோ அது நீங்க ஃபர்ஸ்ட் நாள் வச்சுட்டு நீங்க அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வலிகள் வந்து படிப்படியா குறைஞ்சு அந்த இடத்துல இருக்க கிருமிகள்லாம் அழிந்து சுத்தமா வந்து அந்த நெகச்சுத்தி வந்து குணமாயிரும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க எடுத்து வச்சிருக்க அந்த பேஸ்ட் கூட நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நீங்க ஒரு மூணு நாளோ நாலு நாளோ கூட அதை யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு தடவை லைட்டா சூடுபடுத்திட்டு மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும். ஸோ அவ்வளவு வந்து உங்களுக்கு கியூர் ஆகக்கூடிய ஒரு மருந்து தான் இது. இந்த டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கியூர் ஆச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம். இப்படிக்கு அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.